ஒரு தருணத்தில் நிறைய மீம்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு மனிதர் இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார். அவர் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாரு. நம்ம சந்திரயான் 1 இருக்கு பார்த்தீங்களா, அப்போ அந்த ப்ராஜெக்டோடைய மிஷன் டைரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை சார். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல அப்துல் கலாம் சார் கிட்ட போய் பேசுறாரு, சார் இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் இது பண்ணுறோம், சந்திரயான் 1 வந்து ஆர்பிட்டர் நம்ம பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு. அப்போ அப்துல் கலாம் சார் தான் ஐடியா கொடுத்தாரு, நீங்க வந்து ஆர்பிட்டர் கூட ஒரு இம்பாக்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த இம்பாக்டர் மூலமா நிலவை போய் நம்ம டச் பண்ணிடுவோம், அது ஒரு இன்னும் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய ஆலோசனைகள் இறங்க தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணது. அதுக்கப்புறம் சந்திரயான் 2, 3 இதில் வந்து நம்மளுக்கு வந்திருந்து. இப்போ உண்மையிலே அப்துல் கலாம் சார் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கிறாங்களேன், ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும். அவருக்கு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இது, ஒன்று மாணவர்கள் ஃபியூச்சர் இந்தியா அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொன்று வந்து இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி. டெக்னாலஜியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயன்படணும், அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை வந்து வல்லரசு நாடுக்கு நம்மளால் மேற்கொண்டு கொண்டு போக முடியுன்றது அவருடைய கனவாக இருந்துச்சு. பார்த்துருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார்.